அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ஒன்று கடவுள், இன்னொன்று காதல். கடவுளை விட சமயத்தில் மறந்தவங்க உண்டு, ஆனால் காதல்னா இல்லாதவங்க, அதை எதிர்பார்க்காதவங்க, அதை வேணும்னு இயங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கடவுளுங்கிறது பயத்தினால் வரக்கூடியது, இல்லை பிரச்சனைகள் நடுவில் வரும்போது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். ஆனால் காதலுங்கிறது எங்கும் எந்த நேரத்தில் அது பிறக்கும், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ இரண்டு வேறுபாடான ஒரு பாலினத்துக்கு இடையில் அந்த ஈர்ப்பு வரும்போது அந்த காதலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஒரு பார்வையிலையோ இல்லை ஒரு அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லையோ ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருது. இப்போ அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு வந்து அழகு, நிறைய பேர் வந்து அழகை பார்ப்பாங்க, இல்லை திறமையை பார்ப்பாங்க, இல்லை அவங்க கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறது, சமாளிக்கிற விஷயம், பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாங்க, அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி பலவிதப்பட்ட தகுதிகளை அவங்க அதை அடிப்படையில் அந்த காதலுங்கிறது அமைது. சரி, ஓகே, இதையே நான் ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன், அதுவும் கரெக்டு தான். இப்போது நம்ம ஆட்கள்கிட்ட, நம்ம அதாவது ஆண்கள்கிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம், ஒரு பரவலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணிட்ட போய் பேசணும் அப்படின்னா அவனுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கூச்சமாகவும் இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப கல்ட்டி, எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன நினைப்பாங்க. ஆனால் இவன் வந்து அவங்கள வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ணுவான், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பான், போகிற இடத்துக்கெல்லாம் போவான், அவங்கள பற்றி நிறைய உருகி உருகி எழுதுவான், நிறைய பேசணும்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே நினச்சிப்பான், நாளைக்கு வந்தால் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க 2K கிட்ஸை வச்சு நம்ம பேச முடியாது, பட் பழைய நம்ம 90s கிட்ஸ்க்கு எல்லாமே இது எல்லாமே தெரியும். ஒரு பெண்ணை பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி மனதுக்குள்ளே ஆயிரம் விதமான கவிதைகளோடும், அவங்கள்ட்ட பார்த்தா எப்படி அவங்க கூட பேசலாம், அவங்க கூட எப்படி பழகலாம், இல்லை இப்படி சொன்னால் அப்படின்னு கற்பனைகள் நிறைய மைண்டில் வச்சுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பெண் வரும்போது அவங்களால அதை வந்து பிரதிபலிக்க முடியாது, பேச முடியாது, டக்குன்னு அப்படியே மைண்ட் வந்து ஃப்ளாஷ் ஆகி ஜீரோவுக்கு வந்துடும். மெமரி கார்டை எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைட் பண்ணணும், அதுவும் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு போயிடும். அந்த பொண்ணு அது வரைக்கும் இவர் வந்து ஆஹா இவன் ஏதோ சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது, அது சட்டுன்னு அடுத்தது போயிடும். பட் அது போன பின்னாடி நம்மளால் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணிட்ட நம்ம பேசாமலே அவங்க நம்ம மேலே எப்படி ஆர்வத்தை, அவங்களுக்கு நம்ம மேலே ஆர்வத்தை அதிகப்படுத்துறது, அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விஷயத்தை நம்ம பேசப்போகிறோம். அதுக்கு சில பல விஷயங்கள் இருக்குது. பெண்கள் எதிர்பார்க்குற, அவங்க வந்து எதனால் அட்ராக்ஷன் ஆவாங்க, அவங்க எதை வச்சு வந்து ஒரு ஆளை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இதில் பேச போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கூட்டத்தில் போயிட்டுருக்கும்போது அந்த கூட்டத்தில் பத்தோடு பணியாக இருக்குது, பத்தோடு பதினொன்னா நம்ம இருக்கக்கூடாது. மேபி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, 10 பேர் கலாச்சிட்டு போகிறோம் அப்படின்னா, ஜாலியாக சிரிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த குரூப்புக்கு நம்ம ஒரு லீடர், ஒரு தனித்துவமாக நம்ம தெரியணும். அது எப்படி அந்த குரூப்பில் நம்ம தனித்துவமாக தெரியுறது? இப்போ ஒரு 4 நண்பர்கள் வரிசையாக இருக்காங்கன்னா, நம்ம பார்க்க ஒரு பெண் போகிறாங்க இல்லை யாராக போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரே ஒருத்தன் மட்டும் தான் பேசுவான், இல்லை சிரிப்பான், இல்லை ஏதோ ஒரு கமாண்ட் பண்ணுவான், இல்லை ஒரு ரியாக்ட் பண்ணுவான், மற்ற எல்லாருமே சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டத்தில் போகிறோம், ஒரு பெண் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி இல்லை சைடில் எங்கேயோ நம்ம கூட்டத்தில் போகிறோம், இல்லைன்னா நம்ம இருக்கிற கூட்டத்தை தாண்டி அவங்க போகிறாங்கன்னா, நம்ம அந்த கூட்டத்தில் ஒரு தனித்துவமாக தெரிகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணும். கிண்டல் பண்ணுறது இருக்கும் சம்டைம்ஸ், அதான் நமக்குள்ளே கிண்டல் பண்ணிக்கிறது, அதுக்காக அந்த பெண்ணிடம் வந்து கிண்டல் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரோல், நம்ம எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க நம்ம அந்த கடந்து போகிற தருணத்தில் பார்த்திங்கன்னா தனியாக தெரியணும். அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு தனியாக தெரியணும். பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை செய்கிறதா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டைலாக நிற்பாங்க, அப்படியே அதை பொண்ணு பார்க்குறட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டைலாக நிற்பாங்க, இல்லை அந்த நேரத்தில் பார்த்ததுனா ஃப்ரெண்ட்ஸை அடிக்கிறது, அதான் ஜாலியாக அந்த மூமெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை செய்து அந்த கூட்டத்தில் 10 பேர் இருந்தால் 10 பேரில் நீங்கள் தனியாக தெரிகிற மாதிரி பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா,
ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஏன்னா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து ஆடை அலங்காரத்தில் அதிகப்படியான அலாதி பிரியம், நமக்கே தெரியும். மார்க்கெட்டில் என்ன புதுசு வந்தாலும் முதல்ல அவங்க அதை போட்டு பார்க்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி டிவியில் எந்த ஒரு நடிகை போட்டிருந்தாலும் அதுவும் நம்மளை அதே மாதிரி நம்மளும் போட்டு பார்க்கணும், நம்ம இந்த மாதிரியே அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜென்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த யார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க, மேட்சிங் மேட்சிங் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வந்து அவங்களுடைய அலங்காரம் ஆடை அலங்காரம் எல்லாமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப அவங்க நோட் பண்ணுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கள நமக்கு ஈர்க்கிற மாதிரியும் நல்ல விதமான ஆடைகளை உடுத்தணும். அப்போது அந்த ஆடைகளை உடுத்தும்போது அவங்களுக்கு அதில் மேலும் ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ஆடைகள் வந்து உடைக்கிறது, நல்ல விதமான ஆடைகள் அவங்கள ஈர்க்கிற மாதிரி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ரோலு, கண் பார்வை. அதாவது ஒரு பெண்ணை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ணை நம்ம பார்க்கணும். நேருக்கு நேர் பார்க்கும்போது அது அவங்களால சம்டைம்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஸ்மைல் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் குனிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேராக ஒரு பெண்ணை வந்து பார்க்குற ஆணை வந்து எப்போவுமே பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஐ கான்டாக்டுங்கிறது தைரியம்னு சொல்லுவாங்க. ஃபேஸ்ட் அந்த ஐ டு ஐ நம்ம இது பண்ணுறது வந்து தைரியமும், நம்மளுடைய தைரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு குணம் கூட, ஆண்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துகிற குணம் அந்த ஐ டு ஐ பேசுகிறது. ஆண்கள்னால் பொதுவாகவே வந்து ஐ டு ஐ பேசுகிறவங்க வந்து தைரியமானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக எல்லாத்தையுமே உண்டு. ஸோ நம்ம ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவது ரூல், ஒரு பெண்ணை பார்க்கும்போது மேபி அவங்கள்ட்ட நம்ம பேச போகிறது கிடையாது, ஆல்ரெடி பயந்துட்டுருக்குறோம். ஸோ இப்போயாவது அவங்கள பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமோ இல்லை கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பமோ வந்தால் அவங்களுடைய கண்ணை நேரடியாக பாருங்கள். அது வந்து அடுத்த சந்திப்பில் வந்து ஒரு ஸ்மைலாக ஒரு சிரிப்பாக மாறலாம், இல்லை ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நம்ம அந்த பெண்ணிட பேசுகிறதுக்கோ இல்லை அவங்கள்ட்ட அவங்க கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த ரூல் பார்த்திங்கன்னா தைரியமாக எந்த விஷயத்தை பண்ணாலும் தைரியமாக செய்யணும். இப்போ ஒரு விளையாடுறோம் அப்படின்னா தைரியமாக விளையாடணும், ஏதோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா முன்னெடுத்து சீக்கிரமாக செய்யணும். டக்கு நம்ம பயந்து எல்லாருக்கும் பின்னாடியும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு விஷயத்தை டக்கு டக்கு டக்குன்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது இன்னும் எளிதாக பெண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வழியாகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மேபி அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க கூட நம்ம பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இல்லை அவங்க ரிலேட்டிவ் யாரோ சந்தைங்க இருக்கலாம், அவங்க கூட நம்ம அந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த பெண் நமக்கு பிடிச்ச பெண் கூட பேசுகிறதுக்கான வழியும் அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறான வழியும் சீக்கிரமாக கிடைக்கும், நிறைய சந்தர்ப்பம் அமையும். ஏன்னா நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசணும், ஒரு ஆள்கிட்ட பழகணுன்னா நமக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அதிகப்படியாக வேணும். அந்த சந்தர்ப்பங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா அவங்க நண்பர்கள் அவங்க உறவினர்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா அவங்க அவங்கள மீட் பண்ண வருவாங்க, அந்த நேரத்தில் அவங்கள பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் இல்லை அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். ஸோ அதனால் இது கூச்சமாக நாச்சமாக அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு உடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தால் ஓரளவு நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக அந்த பெண்ணை நம்ம பேசலாம் இல்லை பழகலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அதுக்கு அடுத்தபடியான ரோல் என்ன பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வெளியிடங்கள் நிறைய பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ் நிறைய இருக்கும். மேபி ஒரு சிலருக்கு காஃபி ஷாப்பு, ஒரு சில பேர் ஷாப்பிங்கு, இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் எதுவாக இருக்கலாம், இல்லை வெளியே எங்கேயா சுற்றுலாத்தலாம், ஒரு சில ஊட்டி கொடைக்கானல்பாங்க, ஒரு சில கோயிலும்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இடங்களுக்கு அடிக்கடி போகணும். அடிக்கடி போகும்போது என்னாகும், ஓ நமக்கு பிடிச்ச இடமும் அவனுக்கு பிடிக்குது, இவன் நம்ம அடிக்கமாக வர்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு இல்லை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பதியும் அவங்க மனசில். ஓ இவங்களும் இருக்கிறாங்க, ஸோ இவங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிக்குது, ஸோ இவங்க வந்து நம்ம டேஸ்ட்
நமக்கு ஒரு நம்மளுடைய டேஸ்ட் மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது எல்லாத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது என்னென்னா எளிதாக உங்களை வந்து நீங்கள் அடிக்கடி அவங்கள மீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் ரெண்டு டைம் பார்த்துட்டாங்க மூணு டைம் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நம்ம பழகிறதுக்கும் அவங்கள ஈர்க்கிறதுக்கும் ஒரு வழியாக அமையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பொதுவாக வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதேமாதிரி லேடிஸை பார்த்தா சிரிக்க மாட்டாங்க, இல்லை அப்படியே சிட்டு மூஞ்சி மாதிரி இருப்பாங்க. சிட்டு மூஞ்சி மீன் சிரிக்கவும் மாட்டாங்க முளைக்கவும் மாட்டாங்க, ஒரு மாதிரி இதில் இருப்பாங்க ஒரு சிலர்லாம். ஏன்னா அது பதட்டம் தான், வேறு ஒன்றும் கிடையாது, அவன் சிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடையாது. பட் அவனுக்குள்ள மனசில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான பதட்டம் தான் அவனை அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கும். ஆனால் பொதுவாக வந்து முகத்தில் எப்போவுமே சிரிப்பு, அந்த கேலி கிண்டல் இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து ஈஸியாக வந்து பெண்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து பழகிறதுக்கு எளிமை, ஓ இவங்க இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்மள்ட்ட சீக்கிரமாக பழக ஆரம்பிச்சாங்க. நம்ம ரொம்ப டெரரு, ரொம்ப ரொம்ப டெரர் பீஸு அப்படிங்கிற மாதிரி காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு டைம் இப்படி பார்ப்பாங்க, மூணு டைம் விலகி போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சிரிப்புக்கு நம்மளை ஈர்க்க, நம்ம கூட அவங்கள ஈர்க்கக்கூடியும் சேர்க்கக்கூடிய வழியுமே உண்டு. அதனால் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நீ எங்கே இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவங்கள பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்போ எப்போ அமையுதோ அந்த நேரத்தில் நீங்கள் சுற்றி இருக்க சூழலில் நீங்கள் சிரித்து அவங்க அந்த சிரிப்பான ஸ்பேஸோடு கழிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு தோற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தைரியம். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, ஒருவேளை இப்போ வந்து அந்த பொண்ணு உங்கள்கிட்ட வந்து ரைட்டு, ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடம் எல்லாமே இது பண்ணிட்டோம், நம்ம ஒரு கூட்டத்தில் தனியாக தெரிய ஆரம்பிச்சிருவோம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அதுக்கடுத்தது வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறோம், இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட சுற்றி சுற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்மளை அடிக்கடி பார்க்கும்போது அவங்க மனசுலையும் ஒரு எண்ணம் கண்டிப்பாக வந்துடும். வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, மேபி அடுத்த பட்சத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்மைல் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மைல் ஏதாவது கொடுக்கும்போது நம்மளை ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பதிலுக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கூட தைரியமாக பேசுகிறதுக்கு பழகிறோம். அந்த நேரத்துலேயே வந்து அவங்க ஹாய்ஞ்சோன்னா ஐயோ அடுத்து என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு தலையை கோதி நீங்கள் விடாது, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த ஹாய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தது நம்ம தான் மூவ் அப் பண்ணணும், அவங்க வந்து மூவ் அப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பயம்ங்கிறது எப்போவுமே இருக்கும் மனசில். ஸோ நம்ம யார் என்ன ஏது அப்படிங்கிறதும் கொஞ்சம் அவங்க எவ்வளவு தான் நம்ம வந்து ஓரிடம் ஓரிடம் பார்த்தாலும் இருந்தாலும் அவங்க மனசில் அது வந்து இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் முன்னாடி போகிறதுக்கு அவங்க எப்போவுமே ஒரு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்க ஹாய்ன்னு சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு சிரிச்சு அடுத்தது அவங்க கூட போகிற இடம் எந்த இடம் எங்கே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தைரியமாக பேசக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஒன் பை ஒன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் தனியாக தெரியணும், நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை அப்போ வந்து அவங்க நம்ம அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பக்காவாக இருக்கணும். அதுக்கடுத்தது எது செஞ்சாலும் தைரியமாக செய்யணும். அடுத்தது ஐ காண்டாக்ட், கண் அவங்க கூட நேரடியாக கண் டு கண் பார்க்கணும். அதுக்கடுத்து தைரியமாக பேசணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிளில் நம்ம கொஞ்சம் பழக்க வழக்கம் போது இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நம்ம பேசுகிறனாலும் அவங்கள வந்து நம்ம ஈர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைட்டாக பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உறவுகள் சீக்கிரமாக வளரும். நன்றி.